வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் மால்லையோ இல்லை வணிக வளாகத்துலேயோ இல்லை எங்கேயாவது உள்ளே போகணும் அப்படின்னா, இன்னுமே தவக்கல்னால க்யூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி தான் உள்ளே போக முடியும் அப்படிங்கிறத வர்த்தக அமைச்சகம் வந்து, சவுதியில் உள்ள வர்த்தக அமைச்சகம் வந்து அறிவிச்சிருக்காங்க. அது தவக்கல்னால எப்படி க்யூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிவிட்டு ஒரு பெரிய பெரிய மாலுக்கு, உதாரணத்துக்கு லூலுவோ பெரிய பெரிய மால் இருக்குல்ல அந்த மரியாத் மால், ஸோ இதேமாரி மாலுக்குள்ளெலாம் எப்படி என்ட்ரி ஆகிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ லாஸ்ட் வரையும் பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், சரி இப்படி பண்ணிட்டு தான் உள்ளே போகணுமா அப்படின்னு. ஏன்னா இது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க, ஏன்னா ஒமிக்ரான் வந்து ரொம்ப ஹெவியாக பரவிட்டுருக்கு உலகம் முழுவதும் அப்படிங்கிற மாரியும். சவுதி அரேபியாவில் உங்களுக்கு தெரியும் 500 மேலே கொரோனா கேஸும் வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக இதேமாரி நடைமுறை கொண்டு வரும், ஒரு கடுமையாக பின்பற்றப்படும் அப்படிமாரி சொல்லியிருக்காங்க. இப்போ எங்கேயாவது ஒரு மாலுக்கு போனீங்க அப்படின்னா, அந்த மாலுக்கு வாசலில் இதேமாரி ஒரு போர்டு இருக்கும், க்யூஆர் கோடு அதோட இருக்கும், அது பார் கோடும்பாங்களே அதேமாரி க்யூஆர் கோடு ஒன்று இருக்கும். எந்த பெரிய பெரிய மாலுக்கு போனாலும் சரி வெளியில் அது இருக்கும். எதனால் அதை வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்க நீங்கள் தவக்கலாம் ஓப்பன் பண்ணி இந்த க்யூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா, நீங்கள் உள்ளே போகிறதுக்கு பர்மிஷன் அவங்க கொடுப்பாங்க. மால் உள்ளவங்க உங்களுக்கு இப்போ தவக்கலாலே பர்மிஷன் கொடுத்துருவாங்க, எத்தனை பேர் உள்ளே போகிறாங்க, நீங்கள் எத்தனாவது ஆளாக உள்ளே போகிறீங்க அப்படி ஃபுல் டீட்டெயிலும் அதில் வந்துடும். உதாரணத்துக்கு நீங்கள் எப்படி தவக்கலில் க்யூஆர் கோட் ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு தவக்கலில் ஓப்பன் பண்ணீங்க. தவக்கலில் ஓப்பன் பண்ணோடனே அதில் உங்களுக்கு க்யூஆர் கோடுனே இருக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் நான் வேணால் ஆரோ மார்க் போட்டு காட்டுறேன் பாருங்கள், அதில் க்யூஆர் கோடுன்னு ஒன்று இருக்கும். ஒன்று இந்த க்ரீன் சிக்னல் இருக்குல்ல இம்யூனிட்டி, அது கீழே இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த டேஷ்போர்டு இல்லை மெனு, கீழே மெனு இருக்கும் அதில் போனீங்க அப்படின்னா அதில் இருக்கும். ஸோ அதில் க்யூஆர் கோடை கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு ஸ்கேன் பண்ணுற ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகிடும். பாருங்கள் நான் இப்போ கையை ஸ்கேன் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் அந்த போர்டில் இருக்கல இதேமாதிரி ஒரு க்யூஆர் கோடு, ஸோ அந்த ஸ்கேனர் வச்சு உங்கள் மொபைல் ஸ்கேனர் வச்சு அந்த க்யூஆர் இந்த போர்டை வச்சு ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா, நீங்கள் இத்தனாவது ஆளாக நீங்கள் மால்குள்ளே உள்ளே போகிறீங்க, உங்களுக்கு பர்மிஷன் கிராண்டட் அப்படின்னு தவக்கலாலேயே உங்களுக்கு இன்டிமேட் அவங்களே கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அலோவ் பண்ணுவாங்க. இப்படி தான் நீங்கள் மால்குள்ளே போகணும் அப்படிமாரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் சொல்லிட்டாங்க. ஸோ இது ரொம்ப கடுமையாக பின்பற்றப்படும் சொல்லியிருக்காங்க, ஏன்னா ரொம்ப ரொம்ப அதிகமாக பரவிட்டுருக்கு கொரோனா கேஸ் சவுதியில். அதனால் மால்லையோ, ஏன்னா இது க்ளோஸில் மால்னால் 4 சைடு க்ளோஸாக தானே இருக்கும், அதனால் க்ளோஸிங் டைம்ஸ் இன்டோரில் எங்கே போனாலும் இதை யூஸ் பண்ணி தான் ஆகணுன்றாங்க. லூலுவாக இருக்கட்டும், பெரிய பெரிய யாத் மால், இல்லை வணிக வளாகம், எப்படி என்னாலும் க்ளோஸாக 4 செவத்துக்குள்ளே க்ளோஸாக இருக்கும், எங்கே போனாலும் இதேமாரி க்யூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி தான் உள்ளே போக முடியும் அப்படிமாரி சவுதி கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீ சப்போஸ் வெளியில் போகிறப்பில் இருந்தால் இந்த மெத்தட் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும்னா இதேமாரி யூஸ் பண்ணிட்டு உள்ளே போங்க. இது உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங், கீப் சப்போர்ட் மை சேனல்.